ஒரு ஊர்ல அஞ்சு மகன்கள் இருந்தாங்க. இந்த அஞ்சு மகன்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சோம்பேறிகள். அவங்களுடைய தந்தை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த அஞ்சு பேரும் வேலை செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தந்தை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டு வர காசையும் அஞ்சு பேரும் ரொம்ப கண்ணாபின்னான் செலவு பண்றது அப்படின்னே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த தந்தை இறந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் கையிலையும் அவருடைய உள் உயில் கிடைக்குது. அந்த உயிரில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தில் ஒரு ரொம்ப பெரிய புதையல் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த புதையலை தேடி என்ன பண்ணுங்க, அஞ்சு பேரும் தோண்டி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு சமமாக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த சோம்பேறியாக இருந்தவங்க அஞ்சு பேர் கண்ணிலையும் பேராசை மின்ன தொடங்குது, மனசில் சந்தோஷம் பொங்க தொடங்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இத்தனை நாள் எந்த விதத்துலையும் கடினமாக உழைக்காதவங்களுக்கு அப்படியே உற்சாகம் வருது, வாங்கடா போய் நிலத்தை தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க, நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோன்றாங்க. ஆ, இங்கே தங்க கிடைக்க போகுது, எங்கே வைரம் கிடைக்க போகுது, எங்கே பவளம் முத்து, ஆஹா நமக்கு அந்த பொக்கிஷம் புதையல் கிடைச்சிட்டா போதும், நம்ம வாழ்நாள் முழுக்க இன்னும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிலத்தை தோன்றாங்க. இப்படி தோண்ட ஆரம்பிச்சு நாட்கள் வாரங்களா மாறுது, வாரங்கள் மாதங்களா மாறுது, மாதங்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்துல ஒரு பக்கத்தை எக்கச்சக்கமா தோண்டி போட்டுட்டாங்க, ஆனா புதையல் கிடைக்கல. அப்போ தோணுது, சரி தோன்றதுதான் தோண்டிட்டோம், என்ன பண்ணலாம், நல்ல விதைகளை பார்த்து விதைப்போம். அதை என்ன பண்ணுவோம், விதைக்கிறத ஒழுங்கா பார்த்துக்கலாம், அறுவடை பண்ற டைம்ல அறுவடை பண்ணிக்கலாம். ஆனா இன்னொரு பக்கத்துல புதையல் தோன்றதை விடவே கூடாதுன்ற முடிவுல ஒரு பக்கத்துல நிலத்தை கவனிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல நிலத்தை தோண்டி புதையல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு திருப்பியும் ட்ரை பண்றாங்க, முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னொரு வருஷம் ஆச்சு, ஸோ மொத்தமா 2 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு புதையல் கிடைக்கல. ஆனா அவங்க விதைக்க ஆரம்பிச்சது, அந்த நிலத்தை நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருது, அது ஒரு பக்கம். அப்புறம் என்ன பண்றாங்க, அப்பமும் அவங்க புதையல் தேடுறதை விடல. அந்த 2 வருஷம் கழிச்சும் அவங்க புதையலுக்காக நிலத்தை தோண்டு தோண்டுன்னு தோன்றாங்க, ஆனாலும் புதையல் கிடைக்கல. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, புதையல் கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சு, என்னன்னு பாத்தீங்கன்னா கடின உழைப்பு. நிலத்தை தோன்றதும் விதைக்கிறதும் விதைச்ச பயிரை பத்திரமா பாத்துக்கிறதும் தண்ணி ஊத்துறதும் அப்புறம் அறுவடை செய்யறதும் அதை விற்கிறதும் இவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஆயிடுச்சு, நல்ல வேலையாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த புதையலை பத்தியே யோசிக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முழு கவனமும் கடின உழைப்புலையும் அவங்க செய்கிற வேலையிலையும் வந்துடுது. இப்போ இவங்க தந்தை இவங்ககிட்ட போய் சொல்லிட்டாரா, இல்லை. இவங்க 5 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு மோட்டிவேஷன் இல்லை. ஆனால் இந்த நிலத்தில் புதையல் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு உற்சாகம் வந்துச்சு, உத்வேகம் வந்துச்சு, அந்த புதையலை அடையிறதுக்காக கடின உழைப்பு போடுறாங்க. அப்போ போடும்போது தான் இவங்களுக்கு புரியுது, அந்த கடின உழைப்பு தான் இவங்களுக்கு கிடைத்த புதையல்னு சொல்லி. அந்த புதையலால் நமக்கு மனசில் நிறைவு கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் அந்த புதையலை நோக்கி போகிற பயணமே அந்த கடின உழைப்பே இவங்களுக்கு மனசில் திருப்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்கள் வேலையில் உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லையா, நீங்கள் செய்கிற வேலையில் எந்த விஷயம் உங்களை உத்வேகப்படுத்தும், மோட்டிவேட் பண்ணும், உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் புதையல் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலையில் எந்த விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு ஸ்டார்டிங்கில், எந்த விஷயத்தால் அந்த வேலையை செய்யலாம்னு நினச்சோன்னு உங்களுக்கு உற்சாகம் வந்துச்சு அப்படின்ற அந்த கவனத்தை செலுத்துங்க. அப்போ நீங்கள் அந்த கவனத்தை செலுத்த செலுத்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலையில் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும். அந்த மன திருப்தி கிடைக்க கிடைக்க என்ன ஆகும், அதுவே உங்கள் வேலையை உற்சாகத்தோடு செய்யறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், மோட்டிவேஷனை கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஒர்க்கில் மோட்டிவேட்டடாக இருக்கிறது, உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், அதை பார்க்க மறந்துடாதீங்க. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்புறம் கருத்துக்கள் கொண்டு ஸ்டோரிஸ் கதைகள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். என்றும் வெல்வோம் அன்புடன்.